சிலை கடத்தல் தொடர்பாக திரைப்பட இயக்குநர் வி சேகர் கைது செய்யப்பட்ட வழக்கில் மேலும் பல முக்கிய பிரமுகர்கள் சிக்குவார்கள் என தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள 8 பஞ்சலோக சுவாமி சிலைகளை கடத்தி வந்ததாக தனலிங்கம் என்பவர் கைது செய்யப்பட்டார். அவர் அளித்த தகவலின் பேரில் இந்த கடத்தலில் தொடர்புடைய திரைப்பட இயக்குநர் வி சேகரை சிலை திருட்டு தடுப்பு போலீசார் கைது செய்து புழல் சிறையில் அடைத்தனர். கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்க ஆசைப்பட்டு சிலை கடத்தல் கும்பலுடன் தொடர்பு வைத்திருந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இயக்குநர் வி சேகரை காவலில் எடுத்து விசாரிக்க சிலை திருட்டு தடுப்பு போலீசார் முடிவு செய்துள்ளனர். சிலை கடத்தலில் முக்கிய பிரமுகர்கள் பலருக்கு தொடர்பு இருப்பதாகவும் மேலும் 10 மேற்பட்டோர் கைது செய்யப்பட உள்ளதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம், இயக்குநர்கள் சங்கம், நடிகர் சங்கம், தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் சென்னையில் கூட்டாக செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது. அப்போது பேசிய திரைப்பட இயக்குநர்கள் சங்க செயலாளர் ஆர் கே செல்வமணி, இயக்குனர் வி சேகர் கைது விவகாரத்தில் தீவிர விசாரணை நடத்தி உண்மையை கண்டறிய வேண்டும் என்று போலீசாரை கேட்டுக்கொண்டார். தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் தலைவர் திரு விக்ரமன் அவர்களும் பொதுச் செயலாளராகிய நானும் புழல் சிறைக்கு சென்று வி சேகர் அவர்களை சந்தித்த போது இந்த குற்றத்திற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று கண்ணீர் மல்க கூறினார். மேலும் தான் எந்த ஒரு ஒப்புதல் வாக்குமூலமும் எழுத்து மூலமாகவோ வாய் மூலமாகவோ எதையும் நான் கொடுக்கவில்லை என்று உறுதிபட கூறினார். தயவு செய்து உண்மையை கண்டுபிடித்திட வேண்டும் என்று தமிழ் திரைப்படத்துறையைச் சேர்ந்த தயாரிப்பாளர் சங்கம், தென்னிந்திய நடிகர் சங்கம், தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கம், தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் சார்பாக ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையான மதிப்புமிகு நமது தமிழக காவல்துறையை தமிழக திரைப்படத்துறையின் சார்பில் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.